வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். ஜிம்பாப்வே அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ள ஜனு பிஎஃப் கட்சியின் வேட்பாளர் எமர்சன் முனங்காக்வாவின் முடிவை எதிர்க்கட்சித் தலைவர் சமீசா நிராகரிப்பதாக கூறியுள்ளார். அங்கு நடைபெற்ற தேர்தல் முடிவை எதிர்க்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த தேர்தலில் ஆளும் ஜனு பிஎஃப் கட்சி 50.8% வாக்குகளும் எதிர்க்கட்சி வேட்பாளர் சமீசா 44.3% வாக்குகளும் பெற்றார்கள். மேலும் 21 வேட்பாளர்களுக்கு மீதமுள்ள வாக்குகள் கிடைத்தன. இந்த தேர்தல் முடிவை உலகின் மிகப்பெரிய அளவிலான சர்வதேச தேர்தல் பார்வையாளர்கள் ஏற்கனவே யூகித்த நிலையில் முனங்காக்வாவின் வெற்றியை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தேர்தலுக்கு எதிராக தலைநகர் ஹராரேவில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்களின் எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. நெருக்கடிக்குள் சிக்கிய இந்த நாட்டில் காத்திருப்புக்கு பிறகு தேர்தல் முடிவு கடைசியாக அறிவிக்கப்பட்டது. ஜனு பிஎஃப் கட்சியின் முனங்காக்வா எமர்சன் டம்புட்சோ பெற்ற வாக்குகள் அதிபர் தேர்தலில் பதிவான மொத்த வாக்குகளில் பாதிக்கும் மேலானவை. எனவே ஜனு பிஎஃப் கட்சியின் வேட்பாளர் முனங்காக்வா எமர்சன் டம்புட்சோ முறைப்படி அதிபராக தேர்வானதாக அறிவிக்கிறோம். இங்கு புதிதாக தேர்வாகியுள்ள அதிபர் கடந்த நவம்பர் மாதம் ராபர்ட் முகாபேவை பதவியிலிருந்து அகற்றியவர். மற்றும் அரசியல் பயணங்களின் விளைவாக முதலை என்ற பட்டப்பெயரிட்டு எமர்சன் முனங்காக்வாவை அவரது ஆதரவாளர்கள் அழைக்கிறார்கள். அமைதியான ஆனால் இரக்கமற்றவர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு. கம்பளியை விட நான் மென்மையானவன், மிக மிக மென்மையானவனும் கூட. ஆனால் தேர்தல் முடிவு வெளியாகவிருந்த சில மணி நேரத்துக்கு முன்பு இவரால் வீழ்த்தப்பட்டவர் தேர்தல் வெற்றியை முனங்காக்வா பறித்துக் கொண்டதாக குற்றம் சாட்டினார். யாருக்கு வாக்களித்தோம் என மக்கள் அறிவார்கள். அது நிச்சயமாக முனங்காக்வாவுக்கு அல்ல. ஜிம்பாப்வேயில் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டதால் மட்டும் இங்கு ஆழமாக வேரூன்றியுள்ள அரசியல் பிளவை சரி செய்துவிட முடியாது என்றே தோன்றுகிறது. தேர்தலுக்கு எதிராக போராடியவர்களை நோக்கி படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி வீட்டுக்கு செல்லும்படி எச்சரித்தார்கள். இங்கு அதிபர் முனங்காக்வா வெற்றி பெற்றிருந்தாலும் பிளவுபட்ட ஒரு தேசத்தை தான் அவர் ஆட்சி செலுத்தப் போகிறார். லிபியாவின் சீட் நகரில் ஆதிக்கம் செலுத்தி வந்த IS குழுவினர் வீழ்த்தப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஆகவுள்ளன. இந்த நிலையில் அங்கு போரின் பேரால் கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட மக்கள் சொந்த பகுதிகளுக்கு திரும்பி வருகிறார்கள். ஆனால் நிர்மூலமான தங்களின் வாழ்விடத்தை கண்டு அந்த மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள். ஆளரவமற்ற வெறிச்சோடிய நகரம் போல காட்சியளிக்கிறது லிபியாவின் சீர்ட் நகரம். 1.5 முன்பு இங்கு ஆதிக்கம் செலுத்தி வந்த இஸ்லாமிய அரசு என தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவின் கோட்டையாக இந்த நகரம் கருதப்பட்டது. ஆனால் இப்போது இந்த மண்ணில் அவர்கள் வீழ்த்தப்பட்ட நிலையில் நகரமே புரட்டி போட்டது போல சின்னா பின்னமாகியுள்ளது. மேற்கு நாடுகளின் ஆதரவை பெற்ற அரசு படையினர் இங்கு சுமார் 7 போரிட்டு தீவிரவாத குழுக்களை விரட்டியடித்தார்கள். கடும் மோதல்களால் உள்ளூர்வாசிகள் வெளியேற கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். தற்போது போர் முடிந்ததும் நகருக்கு திரும்பியவர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளார்கள். இப்படிப்பட்ட நகருக்கு திரும்பியிருக்க வேண்டாம் என்றே விரும்புகிறோம். எனது உறவினர்களில் ஒருவர் தனது இடிந்து போன வீட்டை பார்த்து ஏற்பட்ட நெஞ்சு வலியால் இறந்து விட்டார். இங்கு வாழும் அரசு ஊழியர்களுக்கு 3-4 ஒருமுறை மட்டுமே ஊதியம் வழங்கப்படும் அளவுக்கு இந்த நாடு ஆழமான நிதி நெருக்கடியில் சிக்கியிருக்கிறது. நகரின் தென்பகுதியில் IS குழுவினரின் நடமாட்டம் இருப்பதால் மேஜர் அலி ரஃபிடா தமது படைகளுடன் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார். பாதுகாப்பு வசதி குறைவாக உள்ள தெற்கு லிபியாவை சீர்ட் நகரம் இணைக்கிறது. இதனால் விரிவடைந்த இந்த நகரை பாதுகாப்பது மிகப்பெரிய பொறுப்பாகும். லிபியாவின் நீண்ட கால ஆட்சியாளர் மூமர் கத்தாஃபியின் பிறப்பிடம் சீர்த் நகரம். 2011 ஏற்பட்ட எழுச்சிக்கு பிறகு இந்த நகரை கட்டியெழுப்ப மக்கள் முயன்ற வேளையில் இங்கு IS குழு நிலை கொண்டது. இங்குள்ள கடலோர பகுதி அமைதியாக காட்சியளித்த போதும் இங்கு அமைதியான சூழலை எங்கும் காண முடியாத நிலை நீடிக்கிறது. அரசும் சர்வதேச சமூகமும் தங்களை ஏமாற்றியதாக இங்குள்ள குடியிருப்பு வாசிகள் நம்பும் நிலையில் பிரகாசமான எதிர்காலம் பற்றிய இவர்களின் நம்பிக்கையும்
மெல்ல மெல்ல குறைந்து வருகிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். துருக்கிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீடித்து வரும் ராஜீய மோதல்களை தீர்க்க இருதரப்பிலும் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தோல்வியில் முடிந்தது. இது தொடர்பாக சிங்கப்பூரில் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மைக் பாம்பியோவும் துருக்கி வெளியுறவு அமைச்சர் மெவ்லூட் சாவுஷாலுவும் சந்தித்து பேசிய போதும் இருதரப்பிலும் சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லை. அமெரிக்காவில் முறையான ஆவணமின்றி நுழைந்த குடியேறிகளிடமிருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ள அவர்களின் பிள்ளைகளை கண்டறிய தன்னார்வலர்கள் உதவும்படி கோரப்பட்டுள்ளதாக அமெரிக்க நீதிமன்றத்தில் அந்நாட்டின் நீதித்துறை கூறியுள்ளது. இந்த விவகாரத்தில் அதிபரின் சர்ச்சைக்குரிய கொள்கையால் நூற்றுக்கணக்கான குடியேறிகளும் அவர்களின் பிள்ளைகளும் முன்பு தனிமைப்படுத்தப்பட்டார்கள். சீன அரசுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்து வரும் ஓய்வு பெற்ற பேராசிரியர் சன் வென்குவாங் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ற வானொலி சேவைக்கு நேரடியாக பேட்டியளித்தபோது அதன் ஒலிபரப்பை அந்நாட்டு காவல்துறையினர் இடைநிறுத்தினார்கள். ஜுனான் நகரில் உள்ள அவரது வீட்டுக்குள் காவல்துறையினர் புகுந்து இந்த செயலில் ஈடுபட்டார்கள். பிரிட்டனில் அமேசான் நிறுவனத்தின் வருவாய் சுமார் 2.6 மில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளது. ஆனால் முந்தைய ஆண்டில் அந்நாடு செலுத்திய 9 மில்லியன் டாலர்கள் வரியை விட கடந்த ஆண்டு 2.6 மில்லியன் டாலர்களுக்கும் குறைவாகவே அமேசான் நிறுவனம் வரி செலுத்தியுள்ளது. சீனாவில் திருமணத்துக்கு தயாராகி வரும் இளம்பெண்கள் பொருளாதார ரீதியாக தன்னிறைவு பெற்றவர்களாக விளங்கி வருகிறார்கள். இந்த நிலையில் அங்குள்ள ஷங்காய் நகரில் திருமணத்துக்கான வரனை தேட வாரச்சந்தைக்கு உள்ளூர்வாசிகள் வருவதை அறிந்து அங்கு சென்றது பிபிசி. ஷங்காய் நகர பூங்காவில் வாரந்தோறும் திருமணச் சந்தை கூடுகிறது. வரிசையாக காணப்படும் குடைகளின் மீது இருக்கும் காகிதத்தில் மணமகன் மற்றும் மணமகளின் விவரங்கள் இடம்பெற்றிருக்கும். இங்கு 20 வயதுக்கும் மேலாக பெண்ணுக்கு திருமணமாகாவிட்டால் அவர்கள் சீனாவில் விடுபட்டு போன காத்திருக்கும் பெண்ணாக கருதப்படுகிறார். இந்த பூங்காவுக்கு தகுதியான வரன் பார்க்க வருவதை சிலர் அவமானகரமாக கருதுவதால் இங்கு படம் பிடிப்பதை யாரும் வரவேற்பதில்லை. இது மிகச்சிறந்த வாய்ப்பு, ஒருவரை ஒருவர் சந்திக்கலாம், நல்லபடியாக முடிந்தால் மகிழ்ச்சி தானே. ஆனால் இங்கு திருமணம் என்பது ஆண்களுக்கும் எளிதான நிகழ்வு அல்ல. தமது மைத்துனருக்காக பெண் பார்க்க கிரேஸ் வந்துள்ளார். எனது மைத்துனர் நல்ல வேளையில் 5000 யுவான் சம்பாதிக்கிறார். ஆனால் பெண் வீட்டாரோ 10000 யுவான் சம்பாதிப்பவருக்கே பெண் தருவோம் என்கிறார்கள். இங்கு வரும் பெரும்பாலான இளைஞர்கள் தங்களின் பெற்றோருக்கு ஒரே மகனாக இருக்கிறார்கள். இதற்கு சீன அரசின் கொள்கையே காரணம். தொழில்நுட்ப வசதிகள் மூலம் திருமண பந்தம் ஏற்படுவது, திருமண வரனுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் இணையதளங்கள் என பல வகைகளில் இங்கு மணமகன் மணமகள் தேடும் படலம் தொடர்கிறது. ஆனாலும் அந்த முயற்சிகளில் சிறிய அளவிலான திருமணங்களே வெற்றிகரமானதாக அமைகின்றன. பூமியில் இருந்தபடி வெவ்வேறு சூரிய உதயத்தை நாம் பார்த்திருப்போம். ஆனால் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்தபடி பூமியின் அழகுடன் சேர்த்து சூரிய உதயத்தை பார்க்கும்போது சற்றே வியப்பாக இருக்கும். அந்த அனுபவத்தை பெற்ற விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கெஸ் அந்த காட்சியை பதிவு செய்து பூமிக்கு அனுப்பி வைத்து மகிழ்ந்திருக்கிறார். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து எடுக்கப்பட்ட சூரியோதய காட்சிகளுடன் இன்றைய செய்தி அறிக்கையை நிறைவு செய்கிறோம். மீண்டும் மற்றொரு செய்தி அறிக்கையில் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.